ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎம்எஸ் சவுண்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவாரா, கல்வி பேனரா, இல்லை அரசியல் அடித்தடமிடும் நிகழ்ச்சியா? இந்த விழாவின் விஜய் பேசிய கருத்துக்கள் என்னென்ன, ஏன் இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகிட்டு வருது, அது மட்டும் இல்லை வருகின்ற 2024 தேர்தலில் கண்டிப்பாக அரசியல் மாற்றம் ஏற்படுமா, விஜய் அடுத்த தமிழ்நாட்டின் தமிழக முதலமைச்சராக வருவாரா, இன்றைக்கி அவர் பேசிய அதாவது விழாவில் பேசிய கருத்துக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் பிஎம்எஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்வி விருது பேனரா, இல்லை அரசியல் கட்சி தொடங்கும் விழாவா என்று வித்தியாசமே தெரியாத விளைவுகளை பார்த்திங்க அப்படின்னா, நடிகர் விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற தொகுதி வாரியாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசுகளை அள்ளி வீசியிருக்காரு. அந்த விழா மேடையில் பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் படம் இருக்குது. திருவள்ளுவர் படம் இருந்தாலே கல்வி சார்ந்த படமாக தான் இருக்கும். ஆனால் அவர் பேசிய விதம் பார்த்திங்க அப்படின்னா, அரசியல் கட்சி தொடங்குவதற்கான, அதாவது 2024 அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஒரு அடித்தளமாக பார்க்கப்படுது. நடிகர் விஜயை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, அமைதியான நடிகர். அது மட்டும் இல்லை, உலகத்தில் நடக்கக்கூடிய, ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அமைதியாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு திறமை மிக்க புத்திசாலியான நடிகர் ஆவார். அது மட்டும் இல்லைங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து லியோ படத்துக்கான ஷூட்டிங் பாட்டில் வந்து ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, புசி ஆனந்த் மூலம் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக அடுத்த தேர்தலுக்கான அரசியலுக்காக அடித்தளம் அமைத்து வருகிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அரசியலோட ஆழம் எவ்வளவு, எப்படி மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க, எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க ஆரம்பித்தார். நடிகர் விஜயை பற்றி கடந்த ஆண்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவர் அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு பேசப்பட்ட நிலையில் தான் கடந்த வருஷம் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நிர்வாகிகளை வந்து தேர்வு செய்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, பல இடங்களை வெற்றியும் பெற்றார். குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் அன்று எல்லா விஜய் மக்களத்தின் சார்பாக நிர்வாகிகள் சார்பாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாலை அணிவிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டிருந்தார். இந்த ஆர்டர் போட்ட உடனே பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகிகளுமே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரின் சிலைகள் பார்த்திங்கன்னா மாலை அணிவித்து கௌரவித்தது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கப்பட்டது. இது நடந்த ஒரு சில நிகழ்வு நிமிடத்திலே பார்த்திங்க அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார்னு சொல்லிட்டு அரசியலில் இருக்கக்கூடிய முச்சு புள்ளிகள், அதாவது பெரும் புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா வலை விசிட்டு அவரை தேடிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் பிஸியாக லியோ படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த 2020 தேர்தலில் கண்டிப்பாக இறங்கிடுவார்னு சொல்லிட்டு முழுமிச்சாக இருப்பதாக சொல்லப்படுது. இந்த அரசியல் ஆட்டம் தொடங்கிய நிலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் வந்து அடுத்தடுத்ததாக வந்து மாலை அணிவிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா தீரன் சின்னமலை, காகிதம் மில்லர், அது மட்டும் சிவந்தி ஆதித்தனார், பாரதிதாசன் போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாலை அணிவித்து வந்து மரியாதை செலுத்த ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடே ஒரு நிமிஷம் குலுங்கி போனது. இந்த நிலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் பெற்ற, அதாவது தமிழ்நாட்டில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா தொகுதி வாரியாக பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசுகளை வழங்கியிருக்காரு. அவ்வப்போதே பார்த்திங்க அப்படின்னா நடிகர் விஜய் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளை வந்து தொடர்பு கொண்டு அடிக்கடி அவங்கள பார்த்து அடுத்து என்ன செய்யலாம், அடுத்த தேர்தலுக்கான என்ன வழிமுறைகள், என்ன எப்படி வந்து காய் நகர்த்தலாம், களம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தீவிர சில பணிகளை வந்து மேற்கொண்டு தான் இருக்கார். ஆனால் இவர் கலந்து கொண்ட இந்த மேடையில் பார்த்திங்க அப்படின்னா இருபுறமும், அதாவது பேனர் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவர் படம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ வேறு எந்த தலைவர்களோ படமே இல்லை. ஆனால் அவர் பேசிய சில நிமிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூடியூப் வீடியோக்களில், அதாவது உலகத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாகி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே வருது. அப்படி அவர் என்ன தான் பேசினார், முதல்ல பார்த்திங்கன்னா +2 தேர்வில் 600க்கு 600 மதிப்பு பெற்ற நந்தினிக்கு வந்து வைர நெக்லஸை வந்து பரிசாக அளித்து அவரை அவர் கையிலே கொடுத்து கழுத்தில் போட சொல்லி அழகு பார்த்தார்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் அதாவது தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசீலித்து ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அதற்கு சான்றிதழையும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முதல் இடம்பெற்ற மாணவி மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா 25,000, ரெண்டாவது மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா 15,000, மூன்றாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா 10,000 வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்திங்கன்னா 2 கைகளை இழந்த கீர்த்தி வாசனுக்கு வந்து பொன்னாடை அணிவித்து பரிசுகளையும் அள்ளி கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் தான் இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் பார்த்திங்கன்னா விஜய் வந்து பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா, மாணவ மாணவிகளே, எதிர்கால இந்தியாவே, நாளை வாக்காளர்களே என்று சொன்ன உடனே பார்த்திங்கன்னா மேடையே, அதாவது தமிழ்நாடே அதிர்ந்து போகத்தக்க 1 நிமிடம் வந்து அரங்கமே சத்தமும் கூச்சலமாக இருந்தது. இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து பேச, கல்வியை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, நம் விரலை வைத்து நாம் கண்களை குத்துகிறோம் என்று விஜய் சொல்ல அரங்கமே அதிர்ந்தது. அம்பேத்கரை பற்றி படியுங்கள், காசு வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக ஓட்டு போடாதீங்க. ஒருவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு 15 கோடி ரூபாய் செலவு செய்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எவ்வளோ 1,00,000 கோடியை வந்து சம்பாதிக்கிறார் என்று சொல்ல அரங்கமே நிலநடுக்கம் வந்தது போல் குலுங்கி போனது, அதிர்ந்தே போனது. காசு வாங்கிட்டு ஓட்டு போட வேண்டாம் என்று பெற்றோரிடம் சொல்லுங்கள் என்று மாணவ மாணவிகளை பார்த்து கூற அரங்கமே அதிர்ந்தது. அது மட்டும் இல்லைங்க, மேடையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சினிமாவில் வரக்கூடிய அதாவது வெற்றிமரன் இயக்கத்தில் சூப்பர் ஹிட் படமாகி வெளியான அசுரன் திரைப்படத்தில் இருக்கிற காட்சியை வசனத்தை வந்து அப்படியே பேச, காடு இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, பணம் இருந்தால் பிடுங்கிடுவாங்க, அது மட்டும் இல்லை படிப்பு இருந்தால் எடுத்துக்கிடவே முடியாது என்று அந்த வசனத்தை அப்படியே பேச பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்கள்லாம் எல்லாம் அரண்டே போனாங்க. இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் பேசின வீடியோ வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடுத்த தேர்தலில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 2024 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார். அவர் மட்டும் இல்லை, பல தொகுதிகளில் 234 தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வேட்பாளர்களை நிறுத்துவார்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நீங்கள் நினைப்பதை உற்சாகத்தோடு செய்யுங்கள், அது மட்டும் இல்லைங்க உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இந்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வலைதளங்களில் மற்றும் செய்தித்தாள்களில், அது மட்டும் இல்லைங்க பல்வேறு ஊடகங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டாகிட்டு வருது. வருகிற 2024 தேர்தலில் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, அது மட்டும் இல்லை நீங்கள் விஜய் பேசின கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ண கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.